வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அனபிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனபிளோட உண்மையான ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனபிள் ஒன்று உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா, அனபிளை பற்றி ரெண்டு மூணு படம் வந்திருக்கு, எல்லாருக்குமே அனபிள் ஒன்று தெரிஞ்சிருக்கும். ஆனால் அனபிளோட உண்மையான ஸ்டோரி என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து 50 வருஷத்துக்கு மேலே ஆகியும் இன்னும் அனபிளை பற்றி பேசிகிட்ருக்காங்க. அப்போ அதோடய தாக்கம் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்கள். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். இந்த கதை எப்போ ஆரம்பிக்குதுன்னா 1964 அமெரிக்காவில் ஆரம்பிக்குது. இந்த கதையில் வர முக்கியமான மூணு கேரக்டர் டோனா, டோனா ஃப்ரெண்டு ஏஞ்சி, ஏஞ்சியோட பாய் ஃப்ரெண்ட், இவங்க மூணு பேர் தான் இந்த கதையில் முக்கியமான கேரக்டராக வராங்க. ஃபஸ்ட்டு டோனா. டோனாவும் ஏஞ்சியும் ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. அவங்க தனியாக ஒரு வீடு எடுத்து தங்குறாங்க காலேஜ் போகிறதுக்காக. அப்போது டோனாக்கு ஒரு பர்த்டே வருது. அந்த பர்த்டேக்காக அவங்க அம்மா டோனாக்கு விஷ் பண்ணுறதுக்காக ஒரு பொம்மையை கிஃப்டாக தராங்க. அப்படி அவங்க அம்மா கொடுத்த அந்த கிஃப்டான அந்த பொம்மைக்கு அனபிள்ன்ற பேர் அப்போ வைக்கலை. அது ஒரு சாதாரண பொம்மையாக தான் இருக்குது. அந்த பொம்மையை அவங்க அம்மா டோனாகிட்ட பர்த்டே கிஃப்டாக தராங்க. அந்த பர்த்டே கிஃப்டான பொம்மையை டோனாவும் பத்திரமாக பார்த்துக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. இதுக்கப்புறம் தான் டோனாவோட வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வுகள்லாம் நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு அப்போ தெரியாது. சில நாட்கள் கழித்து டோனா வீட்டை விட்டு வெளியே போகும் போதெல்லாம் அந்த பொம்மையை பெட்டோட லெஃப்ட் சைடில் தான் வச்சுட்டு போவாங்களாம். ஆனால் திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த பொம்மை அவங்க வச்ச லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் வந்து உக்காஞ்சிருக்குமா. இதை பார்த்துட்டோம்னா ஒருவேளை நம்ம தான் ரைட் சைடில் வச்சுருப்போம்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் விட்டுருக்காங்க. இப்படியே சில நாட்களும் போகுது. இதே மாதிரி டெய்லி நடந்துக்கிட்டே இருக்குது. டோனா அந்த பொம்மையை ஒரு இடத்துல வச்சுட்டு போனாலும் திரும்பி வந்து பார்க்கும்போது அது வேறு இடத்துல இருக்குது. இதனால் டோனாக்கு லைட்டாக பயம் வருது. இது மட்டும் இல்லாமல் ராத்திரி நேரத்தில் தூங்கும் போது அவங்க ரூம் கதவை யாரோ தட்டுற மாதிரியும் யாரோ சிரிக்கிற மாதிரியும் டோனாக்கும் ஏஞ்சிக்கும் தோணுது. இதனால் டோனாவும் ஏஞ்சியும் லைட்டாக பயப்படுறாங்க. அந்த பொம்மையில் அம்மான விஷயம் ஏதாவது இருக்குமான்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதனால் டோனாவும் ஏஞ்சி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொம்மையில் ஏதாவது அமானுஷம் இருக்குமா கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ரூமை விட்டு வெளியே போகிறப்போ அந்த பொம்மையை ரூமுக்கு வெளியே வச்சு டோரை லாக் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த டோர் திறந்து கிடக்கு, அந்த பொம்மையை வச்ச இடத்துல இல்லை. ரூம்குள்ளே போய் தேடி பார்க்கும்போது அந்த பொம்மை அந்த ரூமில் இருக்கிற ஒரு ஜன ஓரமாக உட்காந்து எதையோ உத்து பார்த்துட்ருக்கு. இதை பார்த்த டோனாவும் ஏஞ்சியும் மிரண்டு போகிறாங்க. இதனால் டோனாவும் ஏஞ்சி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற விச் டாக்டரை கூப்பிட்றாங்க. விச் டாக்டர்னா பேய் ஓட்டுறவங்க கிடையாது, அந்த வீட்டில் பேய் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி சொல்கிறவங்க. அவங்கள டோனாவும் ஏஞ்சியும் கூப்பிட்றாங்க. அப்படி வந்த அந்த விச் டாக்டர் அந்த வீட்டை ஃபுல்லாக சோதனை பண்ணி பார்த்துட்டு கடைசியாக அந்த பொம்மையில் ஒரு பேய் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே ஏஞ்சிக்கும் டோனாக்கும் தூக்கி வாரி போடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொம்மைக்குள்ளே இருக்கிற பேய் ஒரு 7 வயசு பொண்ணுன்னும் அந்த பொண்ணோட பேர் அனபிள்னு சொல்கிறாரு. அந்த அனபிள்ன்ற பொண்ணு இவங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு வீடு இருந்திருக்கு. அந்த வீட்டில் ஒரு அப்பா அம்மா அந்த பொண்ணு இருந்திருக்கு. அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா அந்த வீட்டை அடிச்சுட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டை கட்டினதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஆத்மா இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்திருக்கு. அதுக்கு போக வர வழி இல்லாமல் இவங்க ஒரு பொம்மை எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த பொம்மைக்குள்ளே புகுந்திருக்கு. இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக இந்த பேயை ஓட்டுறதுக்கு ஒரு பேய் ஓட்டவங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த பேயை ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் அந்த பசங்க டீனேஜர்ஸ்ன்ற காரணத்தினால, அது மேலே இருக்கிற ஆர்வம் காரணத்தினால அந்த பொம்மை அவங்களோடய இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த பொம்மை அவங்கள எதுவுமே பண்ணல, அவங்கள எதுவுமே ஒரு ஹார்ம்ஃபுல்லான இதுக்கு கொண்டு போகல, அவங்க கஷ்டப்படுத்தல காரணத்தினால அந்த பொம்மையை தான் கூடயே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பொம்மையை அவங்களே வச்சுக்கிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் அனபிளோட உண்மையான முகம் வெளியே வரப்போகுது. அந்த வீட்டில் டோனாவும் ஏஞ்சியும் இருக்காங்க சொன்னேன் இல்லையா. ஏஞ்சியோட பாய் ஃப்ரெண்ட் அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிறது அந்த பொம்மைக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒரு நாள் ஏஞ்சியோட பாய் ஃப்ரெண்ட் ஏஞ்சியோட ரூமில் ஸ்டே பண்ணுறாரு. இதனால் அந்த அனபிள் பொம்மை என்ன பண்ணுதுன்னா, ஏஞ்சியோட பாய் ஃப்ரெண்டை பயம்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் அவர் தூங்கிட்டு இருக்கும் போது அவரோட காலன் வந்து உட்கார்ற மாதிரியும், அவர் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது திடீர்னு வேகமாக ஏறி அவர் நெஞ்சுமல் ஏறி அவர் கழுத்து பிடிச்சி நிற்கிற மாதிரியும் அவருக்கு தோணுது. இதெல்லாம் ஃபீல் பண்ண அவர் ஏஞ்சியோட பாய் ஃப்ரெண்ட் காலை எழுந்திரிச்சு இந்த எல்லா விஷயத்தையுமே அவரோட கேர்ள் ஃப்ரெண்டான ஏஞ்சிக்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் ஏஞ்சியும் டோனாவும் இதை நம்பவே இல்லை. அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருனா, அவரோட சட்டையை ஒத்து காட்டுறாரு. பார்த்தா அவர் உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்து ஏஞ்சியும் டோனாவும் பயந்து போகிறாங்க. இந்த பொம்மை நம்மளுக்கு ஆபத்தை வரப்போதோ நினச்சி எட்டுக்கும் லோரனுக்கும் கால் பண்ணுறாங்க. அப்போது பேய் ஓட்டுறதில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த எட்டன் ரோலேனோ அந்த வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டுக்கு வந்த எட்டன் ரோலேனோ அந்த பொம்மையை பார்த்துட்டு, இந்த பொம்மையில் இருக்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு சக்தி, இது இங்கே இருக்கிறது உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட மந்திரத்தை போட்டு அந்த பொம்மையை அவங்க கிட்டேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி எடுத்துகிட்டு போகப்பட்ட அந்த பொம்மை ரெட்டன் ரோலேனோட மியூசியத்தில் அப்படியே இன்னமும் இருக்குது. இப்போ அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற மோன்ட்ரோன நகரத்தில் இருக்குது. இன்னும் அந்த பொம்மையை பார்க்குறதுக்காக நிறைய பேர் அந்த மியூசியம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, அடுத்த 6 எபிசோட நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.